மக்கா புறக்கணித்தது. எம்முடைய உறவினர்கள் வாழக்கூடிய வேறு ஊரை நோக்கி பயணிப்போம். தாயிஃபை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 மைல் தூரம் பயணம் செய்கிறார்கள். தாயிஃபை சென்றடைகிறார்கள். பனு தகீப், உஸ்ரத்து தகீப், தகீப் கோத்திரத்தார்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். தகீப் கோத்திரத்துடைய தலைவர்களை சந்திக்கிறார்கள். தாயிஃபில் அப்து யாலில் ஒமஸ்ரூதுன் ஒஹபீப், மூன்று தலைவர்களையும் அழைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்து வைக்கிறார்கள். அந்த மூவரும் சொன்னார்கள். அதில் ஒருவர் சொன்னார், யம்ருது ஸியாபல் கஅபா இன் கான அல்லாஹு அர்சலக், கஅபாவின் திரையை பிடித்து நான் ஆட்டுவேன் அல்லாஹ் உம்மை நபியாக அனுப்பியதற்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட எதிர்ச்சொல் பாருங்கள். இன்னொருவர் சொன்னார், வல்லாஹி, இன்னொருவர் சொன்னார், மா வஜதல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக், இந்த உலகத்தில் எந்த தாயும் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார், எந்த அழைப்பாளருக்கும் இந்த ஒரு எதிர்ச்சொல் விழுந்திருக்காது. அல்லாஹுடைய தூதரை பார்த்து அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்விற்கு வேற ஆள் இல்லையா, உம்மையா அல்லாஹ் ரசூலாக அனுப்பினான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதரை பார்த்து இன்னொருவர் சொன்னார், உம்மிடத்திலே நான் ஒருபோதும் பேச மாட்டேன். தாயிஃபுடைய மக்களிடத்திலே அழைப்பு பணி செய்கிறார்கள். எல்லா மக்களும் புறக்கணிக்கிறார்கள். தாயிஃபுடைய பயணத்தில் ஒருவர் கூட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 நாட்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லால் செயல்களால் வேதனை நடக்கிறது. அதுவும் 10வது நாள் கல்லால் எறிகிறார்கள். மஜ்னூன் வந்திருக்கிறார் என்று சிறுவர்களை கூறி கல்லால் எறிந்து விரட்டுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் இரத்தம் அடிந்தவர்களாக தாயிஃபில் இருந்து வெளியே வருகிறார்கள்.